ஹலோ கைஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நிவி பியூட்டி டிப்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் க்ரோத் மாஸ்க் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாஸ்க் வந்து எனக்கு எப்படி தெரியும் பார்த்தீங்கன்னா பிரியங்கா ஷோப்பில் வந்து அவங்களோட இன்ஸ்டா ஸ்டோரியில் வந்து இதை பற்றி ஷேர் பண்ணியிருப்பாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் சொல்லிட்டு ஒரு லாஸ்ட்டு டூ மந்த்தான் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு வந்து பெஸ்ட் ஒரு ரிசல்ட் கொடுத்துருந்தது ஸோ அதுக்காக தான் ரொம்ப வந்து ஏர் க்ரோத் ஆகிடுச்சா உங்களுக்கு ஒன் டேலேயும் கேட்டால் அப்படிலாம் எனக்கு ஆகலை ஒரு சின்ன ஒரு இன்ட்ரஸ்ட்லாம் எனக்கு வந்து ஏர் க்ரோத் இருந்திருக்கு ஸோ அதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணியிருக்கேன் தென் இது வரைக்கும் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஆகினால் க்ளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் அடுத்தடுத்து போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு ரிசீவ் ஆகும் ஸோ வாங்க லேட் பண்ண வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா எக் தான் எக் வந்து உங்கள் ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு லென்த்தியான ஏராக இருந்தால் ரெண்டு எக் எடுத்துக்கோங்க பட் உங்களுக்கு வந்து மீடியம் லெவலில் இருந்தால் ஒரு எக் எடுத்தாலே போதும் நீங்கள் வந்து எக் வந்து ஆட் பண்ணுறதா இருந்தால் ஃபுல்லாகவே நீங்கள் அந்த எல்லோ ஒயிட் ரெண்டுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம் பட் சில பேருக்கு வந்து அந்த ஸ்மெல் ரொம்ப அதிகமாக இருக்கும் செட் ஆகாது ஸோ உங்களுக்கு அந்த எல்லோ வந்து செட் ஆகணும்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் பட் அந்த எல்லோரும் நீங்கள் ஆட் பண்ணும் போது தான் உங்களுக்கு நல்ல ஒரு பெட்டரான ரிசல்ட் கொடுக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அணி தான் ஆட் பண்ண போகிறோம் அணி வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க டேபிள் ஸ்பூன் இல்லை ஒரு டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணால் போதும் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம தான் எடுத்திருக்கோம் தயிர் வந்து உங்கள் ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு லென்த்தியான ஏராக இருந்தால் நீங்கள் த்ரீ டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க இல்லை உங்களுக்கு மீடியம் லெவலில் இருந்தால் நீங்கள் டூ டேபிள் ஸ்பூன் எடுத்தால் மட்டுமே போதும் இப்போ ஓவராலாக மிக்ஸ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் பார்க்க இப்போ அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட் எடுத்தது உங்களோட ஏரில் அப்ளை பண்ணாதீங்க உங்களோடய ஸ்கேல்புக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க பேலன்ஸ் இருக்கிறத மட்டும் உங்கள் ஏருக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த மாதிரி வந்து மாஸ்க் ஏதாவது நீங்கள் ஏரில் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்கள் ட்ரை ஏரோடு நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடி வந்து ஆயிலை வந்து நல்லா ஏரில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா வந்து ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ட்ரையான ஏரோடு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஹேர் வந்து நல்லாவே டேமேஜ் ஆகிடும் ஸோ அது மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா வந்து இந்த மாதிரி மாஸ்க்லாம் ட்ரை பண்ணுங்கள் ஸோ ஸ்கேப்பில் வந்து மாஸ்க் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நல்லா வந்து மைல்டாக மசாஜ் பண்ணிக்கோங்க இப்போ பேலன்ஸ் இருக்கதை என்னோட ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன் அதே மாதிரி இந்த ஹேர் மாஸ்க்கை பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஒன் மந்த்லி உங்களுக்கு ஹேர் வந்து நல்ல க்ரோத் ஆகிருக்குது தெரியும் உங்களுக்கு ஆனால் வந்து உங்களுக்கு ரொம்ப ட்ரையான ஹேராக இருக்குன்னா டூ வீக்ஸ்க்கு ஒன்ஸ் ட்ரை பண்ணால் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிட்டோம் இப்போ நம்ம ஸ்கேல் வந்து அதேமாதிரி மைல்டாக கொஞ்சம் மசாஜ் பண்ணிக்கலாம் மசாஜ் பண்ணி முடிச்சதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லூஸாக ஒரு பன் மாதிரி போட்டுக்கோங்க உங்கள் கம்ஃபர்டுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப டைட்டெல்லாம் போடாதீங்க ரொம்ப லூஸாக போட்டுக்கோங்க மாதிரி இந்தமாதிரி ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்கள் ஏரில் வந்து அப்படியே நீங்கள் விட்டுறாதீங்க ஏதாவது வந்து ஷவர் கேப்போ இல்லை இந்த கவர் மாதிரி ஏதாவது போட்டு வந்து பிளாஸ்டிக் கவர் ஏதாவது ஒன்று போட்டு வந்து நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க அப்படியே விட்டிங்கன்னா உங்கள் ஹேர் ரொம்ப ட்ரை ஆகிடும் ஸோ நான் வந்து ஷவர் கேப் யூஸ் பண்ணல பிளாஸ்டிக் கவர் தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ இது மாதிரி கேப் மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஹேர் வாஷ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேர் வந்து இப்படி தான் இருக்குது நான் எந்த ஒரு கண்டிஷனும் சீரம் எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை ஸோ இது வந்து என்னோடய நேச்சுரல் ஏர் தான் ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரையாக இருக்கும் போக போக உங்களுக்கு நார்மல் ஆகிடும் ஸோ இப்போ ஷேர் பண்ண இந்த ஏர் மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மினிமம் ஒன் மந்த்தாக தான் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் வீடியோவில் சொன்ன மாதிரி ஏன்னா ஒன் மந்த் யூஸ் பண்ணால் ஏர் கோத் வந்து உங்களுக்கு தெரியும் இருக்கா இல்லையா ஒன் வீக்லேயே டூ வீக்லேயே கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் சான்சஸ் இல்லை ஸோ இந்த வீடியோ இதில் முடிச்சிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம எப்பயும் போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நம்ம சேனலோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இமீடியட்டாக வந்து ரிசீவ் ஆகும் பெல் ஆயிரம் க்ளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்